அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனிய சுற்றுச்சூழல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்றைய நாள் மிக முக்கியமான நாள். சுற்றுச்சூழல் பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான காலகட்டத்தில் நாங்கள் இருக்கோம். ஸோ டார்கெட் ஜீரோ மற்றும் இயற்கை வாழ்வியல் 2030 என்ற அமைப்பு இணைந்து வந்துட்டு சுற்றுச்சூழலும் மனிதகுல வாழ்வும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல 7 நாட்கள் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடத்தலான்னு பிளான் பண்ணிருந்தோம். ஸோ அந்த 7 நாட்கள் என்னென்ன களப்பணிகள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இயற்கை அறம் பற்றிய விழிப்புணர்வு இன்றைய அமர்வில் நம்ம பேச இருக்கிறோம். நாளைய அமர்வில் குறுங்காடுகளும் நீர் வழி தடங்களும் அப்படிங்கிற இதுல வந்துட்டு திரு மணிகண்டன் ஒருங்கிணைப்பு கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு அதை சேர்ந்தவர் வந்து அதை பத்தி பேச போறாரு. 3வது அமர்வாக இயற்கை வளங்களும் அதை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அதை குறித்து வந்து ஒரு அமர்வு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உயிர் சங்கிலியின் பிளவும் மனிதனின் அழிவும் என்ற தலைப்பில் ஓசை காளிதாசன் அவர்கள், ஓசை அமைப்பின் தலைவர் ஓசை காளிதாசன் அவர்கள் நம்மோடு உரையாட இருக்கிறார். அதற்கடுத்த நாளாக இயற்கை வாழ்வியல் 2030 அமைப்பின் தலைவர் செந்தில்குமார் அவர்கள் 2030 மனித இனம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து பேச இருக்கிறாரு. அதற்கு அடுத்த நாள் குப்பையின் பார்வையில் மனிதன், மனிதனின் பார்வையில் குப்பை தலைப்புல திரு சந்தான ராமசாமியும் கிரீன் பேஜ் அமைப்பின் தலைவர் மற்றும் திரு நந்தகுமார் ட்ரீம் 20 நெகிழியில்லா திருப்பூர் அதன் தலைவர் திரு நந்தகுமார் அவர்கள் ரெண்டு பேரும் இணைந்து வந்து குப்பையின் பார்வையில் மனிதன், மனிதனின் பார்வையில் குப்பை அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்காங்க. கடைசி அமர்வாக 7வது நாள் அமர்வாக கண்ணுக்கு தெரிந்தவை தெரியாதவை அப்படிங்கிற ஒரு தலைப்புல திரு கோவை சதாசிவம் ஐயா அவர்கள் பேச இருக்காங்க. ஸோ இந்த 7 நாட்களும் தலைப்புகள் வந்து சுற்றுச்சூழலும் மனித குலம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்துட்டு தலைப்புகள் நம்ம வச்சிருக்கோங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கான ஒரு இதுல இருக்கு, மனித குலம் எந்த அளவுக்கான ஒரு நேர்பட்ட பாதையில போயிட்டு இருக்கு, இரண்டும் எதிரான ஒரு பாதையில் போயிட்டு இருக்கு, அதை வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வா அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இத வந்து பண்ணது. சுற்றுச்சூழலும் மனித குலம், மேடம் சுற்றுச்சூழல்னு எடுத்துட்டோம்னா அதுல மனிதனும் அந்த சுற்றுச்சூழலுக்குள்ளதான் இருக்காங்க. ஆனா இப்போ சுற்றுச்சூழலும் மனிதனும் எதிரெதிர் திசையில இருக்கிற மாதிரிதான் இப்ப போயிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம பல பாதிப்புகளுக்கு நம்ம ஆளாயிட்டு இருக்கோம். ஸோ அதற்கு முன்பாக ஸோ டார்கெட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது என்ன பண்ணிட்டு இருக்கு. இன்றைய நாள் வந்து டார்கெட் ஜீரோ 2 ஆண்டுகள் தன்னோட பணிகளை நிறைவு செய்து 3வது ஆண்டுக்கு அடியெடுத்து வைக்கிறது. ஸோ அந்த டார்கெட் ஜீரோனா என்ன, நாங்கள் என்ன பணிகள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு சிறு காணொலி காட்சியை அவங்கள்ட்ட காட்டுறேன். ஒரு 5 நிமிடம். ஸோ அனைவரும் பிகாம் சிஏ பாலகுமாரன் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கும், அந்த நேம் வந்து டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன ஸ்கிரீனை நான் ப்ரெசென்ட் பண்றேன். டார்கெட் ஜீரோனா என்ன, நாங்கள் என்ன பணிகள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிறு காணொலி காட்சி. வால்பாறை சாலையில் பிளாஸ்டிக் கிளீனிங் கேம்பெயின் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் கடந்த 2 வருடமாக. டார்கெட் ஜீரோ அப்படிங்கிற எங்க அமைப்பு கடந்த 2 ஆண்டுகளாக இடைவிடாத ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிளாஸ்டிக் கிளீனிங் கேம்பெயின் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். மலை சாலையில் இருபுறங்களிலும் கயிறு கட்டி நாங்கள் கீழே இறங்கி ஒரு 250 அடி வரைக்கும் கயிறு கட்டி கீழே இறங்கி சாலையில் மட்டுமல்ல சாலைக்கு கீழே வனத்திற்குள்ளும் இருக்கிற பிளாஸ்டிக் கழிவுகளை அப்புறப்படுத்துவதான் நீங்கள் மிக முக்கியமான ஒரு பணி. அதை கடந்த 2 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறோம் வால்பாறை சாலையில். மட்டுமல்லாமல் நீர்வழி தடங்கள், மிக முக்கியமான நீர்வழி தடங்கள், 120 நீர்வழி தடங்கள்
சுத்தம் செய்திருக்கும். நீர்வழி தடங்கள் அப்படிங்கிறது மழை பெஞ்சதுன்னா அந்த நீர்வழி தடங்கள் மூலியமாகத்தான் அது நீரான சேகரமாகி அணைக்கும் கால்வாயிலும் வந்து சென்று சேரும். அந்த நீர்வழி பாதைகள் அனைத்தும் பிளாஸ்டிக் கழிவுகளாலும் மண் போன்ற கழிவு மூடி மழை நீர் போவதற்கான வழிகள் இல்லாமல் சாலைகள் சென்று நிலச்சரிவு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு உள்ளாகும். அதனை வந்து சரி செய்திருக்கிறோம். நாங்கள் சேகரித்த மது பாட்டில்கள், பிளாஸ்டிக் கழிவுகள், ஒன் யூஸ் வாட்டர் கேன் கடந்த 2 ஆண்டுகளாக சுமார் பல டன்கள், எங்களால் கணக்குகள் சொல்ல முடியாது, சட்ட சிக்கல் இருக்கிறது, பல டன்கள் வந்துட்டு நாங்கள் கழிவுகளை அகற்றியிருக்கோம். உங்களுக்கு ஒரு தெளிவாக புரிய வேண்டும் என்றால் பிளாஸ்டிக் வாட்டர் கேனோட வெயிட் உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும், கிட்டத்தட்ட 68 கிலோ பிளாஸ்டிக் வாட்டர் கேன் மட்டும் நாங்கள் எடுத்திருக்கோம். பிளாஸ்டிக் வாட்டர் கேனோட வெயிட்டை நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, 68 கிலோ. லிக்கர் பாட்டில்ஸ் தான் நாங்கள் அதிகமாக சேகரித்த ஒன்று. பாறை சாலையில் எங்களோட இணைந்து 8 கல்லூரிகள் மாணவர்கள் எங்களோட இணைந்து வந்துட்டு களப்பணி ஈடுபட்டிருக்காங்க கடந்த 2 வருஷமாக. இதுதான் வந்து டார்கெட் ஜீரோவோட ஒரு முன்னோட்டம். சுற்றுச்சூழல் அதை ஒட்டிதான் எங்க பணிகள் வந்து கடந்த 2 வருடமாக இருந்தது. ஸோ இன்றைய நாள் தான் டார்கெட் ஜீரோ நம்மளோட பணியை ஆரம்பித்த நாள் இன்று. ஸோ இதோட 2 ஆண்டுகள் முடிந்து 3வது ஆண்டுகள் அடியெடுத்து, அதை ஒட்டியும் இந்த 7 நாட்கள் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடத்தலாம் என்று தீர்மானித்தோம். இது நாங்கள் பிளான் பண்ணது வந்துட்டு ஒரு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணலாம்னு பார்த்தோம். சுற்றுச்சூழல் நம்ம ஏற்படுத்திய பாதிப்பின் விளைவாக அதன் காரணமாக அது அப்படியே மாற்றம் அடைந்து இப்பொழுது ஆன்லைனில் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து எங்க டார்கெட் ஜீரோவோட பணி. ஸோ நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி இயற்கை அறம் அப்படிங்கறதான் இன்றைய தலைப்பு. அது தலைப்புக்கு போற முன்னாடி ஒரு சிறு வீடியோ உங்களுக்கு நான் காட்டணும்னு விருப்பப்படுறேன். நம்ம மனிதர்களை பத்தி இந்த காணொலிக்கு எந்த ஒரு ஆடியோவும் இருக்காது, காணொலி மட்டும் நீங்க பாருங்க. Thank you.
இந்த ஒரு சிறு காணொளி உங்களுக்கு முழுவதுமே விளக்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம மனிதர்கள் எந்த அளவுக்கான ஒரு தீங்கை வந்து இந்த இயற்கைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது இந்த ஒரு சிறு காணொளியை உங்களுக்கு நான் ஃபுல்லா விளக்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இயற்கை அறம், அறம் அப்படிங்கிறது நம்மளே நம்ம மனித குலம் வகுத்து கொண்ட ஒரு நியதி. எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து மனிதனாக நாம் வகுத்து கொண்ட ஒரு நியதி தான் அறம் அப்படிங்கிறது. நம்ம இங்கிலீஷில் சொன்னால் அறம் அப்படிங்கிறது ஒரு எத்திக்ஸ், இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இதில் இயற்கை அறம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அறம் அப்படிங்கிறதுல எல்லா தமிழ் எழுத்தாளர்கள் புலவர்கள் அனைவரும் அறத்தை தான் ரொம்ப வலியுறுத்தி இருக்காங்க. திருவள்ளுவர் எடுத்துட்டோம்னா அவர் எழுதின மூன்று இதுல முக்கியமான ஒண்ணு பார்த்தோம்னா அறத்துப்பால். அறம் அப்படிங்கறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கறத அவர் வலியுறுத்தி கொண்டே இருந்தார். அறம் இல்லாமல் நமக்கு சேகரிக்கும் எந்த ஒரு பொருளுக்கும் இன்பமே நமக்கு கிடைக்காது அப்படிங்கறதா அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படிங்கிற ஒரு இதுல அவரு வரிசைப்படுத்தினார். திருவள்ளுவர் மட்டும் கிடையாது, ஔவையார் அவர் எழுதின ஆத்திச்சூடியில் அறம் செய்ய விரும்பு அப்படிங்கறதுதான் அவரோட முதல் தமிழ் எழுத்தான ஆவில் அவர் சொன்ன வந்தது அறம். ஔவையார் மட்டும் கிடையாது, புறநானூறு, புறநானூறு வலியுறுத்துவது வீரத்தின் அறம், அகநானூறு வலியுறுத்துவது காதலின் அறம். இந்த மாதிரியான சிலப்பதிகாரம் வலியுறுத்துவது அரசனின் அறம், ஒரு அரசன் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத மிக முக்கியமா வலியுறுத்து. அரசனை மட்டும் இல்லை, ஒரு கணவன் எவ்வாறு செயல்படுது, ஒரு குடிமகன் எவ்வாறு இது, ஒவ்வொரு புத்தகமும் தமிழ் புத்தகமும் நமக்கு போதிப்பது அறம் மட்டுமே. அந்த அறத்தை தான் அது எல்லா விதத்திலும் நமக்கு போதித்து கொண்டே இருந்தது. ஆனால் நம்ம அந்த அறத்தை எங்க மாறி வழி தவறி நம்ம வரோம் அப்படின்னா அங்கிருந்து தான் எல்லா பிரச்சனைகளும் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது. இந்த இயற்கை, இதில் இயற்கை அறம், இந்த இயற்கை அப்படிங்கிறது நமக்கு எல்லா விதத்திலையும் நமக்கு ஒரு பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு நம்ம இயற்கை அப்படிங்கிற சுத்தி தான் நம்ம வாழ்றோம். இயற்கையை கொடுக்கக்கூடிய சுத்தமான நீர், நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்றோம். அப்படி கொடுக்கக்கூடிய நீர், இயற்கை கொடுக்கக்கூடிய காற்று, இந்த நீரும் காற்றும் இரண்டும் இல்லை என்றால் மனிதனால் வாழவே முடியாது. அது எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா நம்ம அதிகமாக அதை கெடுப்பது, சீர்கேடுபடுத்துவது நீரையும் காற்றையும் தான். எவ்வளவு தூரம் நம்மளால் நீரையும் காற்றையும் பால்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த இடத்துல தான் நம்ம அறத்தை விட்டு வெளியே வந்தது. எது செய்யக்கூடாது, எது செய்ய வேண்டியது, எது நமக்கு தேவையானது, இந்த மூன்றையும் நாம் விட்டு விலகி வந்த காரணத்தினால்தான் இன்றைய மிகப்பெரிய பிரச்சனையான இந்த வைரஸ் தொற்று, உலகளாவிய வைரஸ் பிரச்சனை காரணம் இந்த இயற்கை அறத்தை நாம் மீறி வந்தது. ஒரே ஒரு காரணம் தான், வேற எந்த காரணமும் கிடையாது. இந்த எக்கோ சிஸ்டத்தை நம்ம பிரேக் பண்ணதுதான் இதுக்கு மிக 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 முக்கியமான ஒரு காரணம். நம்ம கொடுக்கக்கூடிய நீர், இயற்கை கொடுக்கக்கூடிய நீரையும் காற்றையும் நம்ம பால்படுத்தி கொண்டே வருகிறோம். அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை நம்ம வந்து நம்ம சிக்கலுக்கு வந்திருக்கோம். எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துட்டே வந்தோம்னாவே நமக்கு ஒரு கிளியரா ஒரு இது தெரியும். காற்றை நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுத்துறோம், நம்ம வீட்டுல இருந்து கிளம்புற ஒரு வாகனத்தை எடுத்து நம்ம கிளம்புறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுல முன்னாடி எல்லாம் ஒரு ஏரியாவுக்கு ஒரு பைக் இருந்தாவே அது பெரிய விஷயமா இருக்கும். எல்லா வீட்லயும் சைக்கிள் இருந்தாவே அது பெரிய விஷயமா இருக்கும். அது சைக்கிளுக்கு அப்புறம் இரண்டு சக்கர வாகனம், இரண்டு சக்கர வாகனம் நான்கு சக்கர, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் முன்னாடி எல்லாம். ஆனா இப்போ ஒரு வீட்டுக்கு இரண்டு வண்டிகள் வந்து சர்வசாதாரணமாக இருக்கு. நம்ம ஏதாவது அத்தியாவசிய தேவை இல்லாமல் மற்ற எல்லாவற்றுக்கும் நம்ம வாகனத்தை எடுத்து போக ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒருத்தர் அவங்க வீட்டுல இருந்து வாகனத்தை எடுத்து போகும்போது மனித பெருக்கம் அதிகமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒவ்வொருத்தரும் அவங்களோட வண்டிகளை எடுத்து போகும்போது என்ன ஆகும், வாகன பெருக்கம், அது வாகன பெருக்கத்தினால் ஏற்படும் புகை மண்டலம், புகை மண்டலத்தினால் இந்த இயற்கை காற்றின் மாசுபாடு. வாகனம் மட்டும் கிடையாது, தொழிற்சாலைகள், இந்த தொழிற்சாலைகள் வளர்ச்சியின் காரணமாக கொண்டு வரப்பட்ட ஒரு தொழிற்சாலை, வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு எக்கனாமிக் குரோத்தா தான் இருக்கு, பணம் மட்டுமே சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சியினால
அது வெளியிடப்படும் வாயுக்களினால், தொழிற்சாலைகளால் வாயுக்கள் மட்டும் கிடையாது, காற்று மட்டும் மாசுபாடு கிடையாது, நீர், நீர் தான் மிக பெரிய ஒரு மாசுபாடு அடைகிறது வந்து. இந்த நீர் மாசுபாடு அடைகிறதுக்கு மிக முக்கியமான காரணியே ஃபேக்டரிஸ் தான். அது வெளியிடப்படும் வாயுக்களினாலும், அது வெளியிடப்படும் கழிவு நீரினாலும், நீரும் காற்றும் மிக முக்கியமான ஒரு பாதிப்புகளை அடைகிறது. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டோம்னா, நம்ம மனிதன் அவனோட வளர்ச்சிக்கும் அவனோட தேவைகளுக்கும் அளிக்கப்பட்ட ஒவ்வொன்றாக அழித்தழித்து அழித்து வந்து கடைசியாக மனிதனே வந்து அழிந்து போற ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். இதை இந்த இயற்கை அறம் குறித்து பேசலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நிகழ்வு நடந்தது நேற்று. எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நிகழ்வு. ஒரு யானைக்கு, அது உணவு தேடி காட்டை விட்டு வெளியே வந்த ஒரு யானைக்கு, தன்னோட விவசாய நிலத்தை அழிக்க வருகிறது, தன்னோட வாழ்வாதாரம் போய்விடும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஒற்றை காரணத்துக்காக அந்த யானைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷம். அதனால் அந்த யானை வந்து துடிதுடித்து, எந்த அளவுக்கு அந்த யானை வந்து ஒரு துடிதுடித்து இருக்கும் அப்படிங்கிறது பெண்களாகிய அனைவருக்கும் அது வந்து உணர முடியும். தன் வயிற்றில் கருவு இருக்கும் பொழுது தாய்க்கு ஒரு விஷம் கொடுக்கப்பட்டால் அந்த தாய் எந்த அளவுக்கு ஒரு பரிதவிப்பு உள்ளாவாள், அந்த பரிதவிப்பு அந்த யானைக்கு கட்டாயம் வந்து. நல்ல வேலை அந்த குட்டி வெளியே வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைய இருக்கும் ஒரு மனிதர்களிடம் அந்த குட்டி வந்து மாட்டிக்கொள்ளாமல் தப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறதா நினைச்சுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, மனிதன் தன்னை மட்டுமே சிந்தித்து, தன்னோட தேவைகளை மட்டுமே நினைத்து, தான் மட்டுமே அப்படிங்கிற ஒரு இதுலயே வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது மனிதன் மட்டும் கிடையாது, மனிதன் வருவதற்கு முன்பாகவே உயிரினங்கள் தோன்றிவிட்டன. உயிரினங்கள் தோன்றி பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகுதான் மனிதன் இனம் வந்து வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் மனிதன் மட்டுமே இங்க வாழ வேண்டும், மனிதன் மட்டுமே அப்படிங்கிற தான் என்ற ஒரு அகந்தையின் காரணமாக இன்று எல்லா பிரச்சனைகளையும் மனிதனாக ஆளாகிறான், ஆளாக்கப்படுகிறான், உருவாக்குகிறான் அப்படிதான் சொல்லணும். மனிதன் உருவாக்கும் பிரச்சனைகளுக்கு மனிதன் தான் தீர்வு காண வேண்டும் அப்படின்னு, மனிதன் தான் தீர்வு காண வேண்டும். மனிதன் உருவாக்கும் பிரச்சனைகள் அனைவருக்கும் மனிதன் தான் தீர்வு. இன்றைய கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கில் 48 நாள் 60 நாள் நம்ம வீட்டிலே இருந்ததுனால ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து இந்த பூமியில் நடந்திருக்கு. காற்று மாசுபாடு குறைந்துள்ளது. நீர், ஈரோடில் காளிங்கராயன் வாய்க்கால், நிறைய பேத்துக்கு அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈரோட்டில் இருக்கிற ஒரு காளிங்கராயன் வாய்க்கால் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அந்த நீர் நீராக இல்லை. அந்த விவசாயிகள் பண்ணிய போராட்டங்களுக்கு அளவே இல்லை. ஈரோட்டில் இருக்கும் சாயப்பற்றை கழிவுகள் அந்த கால்வாயில், அந்த கால்வாய் வந்து கிட்டத்தட்ட 1528 ஆண்டு கட்டப்பட்ட ஒரு காளிங்கராயர் மன்னரால் கட்டப்பட்ட ஒரு கால்வாய், நீண்ட கால்வாய். அந்த கால்வாயை கால்வாயினால் பல ஏக்கர் விவசாய நிலங்கள் பலனடைந்து கொண்டிருந்தன. அப்படிப்பட்ட ஒரு வாய்க்கால் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக சாயப்பற்றை கழிவுகளால் ரொம்ப மோசமான ஒரு பாதிப்பில் இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு 60 நாள் ஊரடங்கினால், தொழிற்சாலைகள் இயங்காததால் அந்த வாய்க்கால் தூய்மையாயிருக்கு, நீர் தூய்மையா இருக்கு, மீண்டும் நீர் தன்னை புதுப்பிச்சிருக்கு. நீர் மட்டும் இல்ல, காற்று, காற்று தன்னை புதுப்பிச்சிருக்கு. வனம், டார்கெட் ஜீரோ, கடந்த 2 வருடமா வால்பாறை சாலையில வந்து நாங்க பிளாஸ்டிக் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் நாங்க பிளாஸ்டிக் கிளீன் பண்ணிட்டே இருப்போம். அடுத்த வாரமும் பார்த்துட்டீங்கன்னா அதே இடத்துல அந்த பிளாஸ்டிக் வந்து இருக்கும். இது மன உளைச்சலாவே இருக்கும் எங்களுக்கு. ஒவ்வொரு வாரமும் எடுக்கிற இடத்துலயே திரும்ப திரும்ப நம்ம பிளாஸ்டிக், பிளாஸ்டிக் மட்டும் கிடையாது, லிக்கர் பாட்டில், அந்த லிக்கர் பாட்டில் முழுமையா ஒட்டஞ்சிருக்கும். எந்த பாட்டிலுமே நாங்க அதிகமா அப்படியே சேகரம் பண்ணது கிடையாது. அந்த பாட்டில் உடஞ்ச பாட்டில் தான் நாங்க சேகரம் பண்ணியிருக்கோம். உடஞ்ச பாட்டில் அப்படிங்கறது உங்க அனைவருக்கும் அந்த தெரியும். யானை ஒரு இடத்துல இருக்காது, அது டிராவல் பண்ணிட்டே தான் இருக்கும். மூவ், அதோட இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது மாறி சென்று கொண்டே இருக்கும். அப்படி ஒரு யானை தான் நடக்கும்
பாதையில் ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்து அது தன்னோட அதோட கால்ல ஏறுச்சு அப்படின்னா, அதனால அந்த பாட்டில் குத்துன அந்த காயத்திலிருந்து அதனால எளிதில் வெளிவர முடியாது. ஏன்னா ஒரு யானை தான் காட்டில் காட்டோட பாதுகாவலன். அப்படிப்பட்ட ஒரு யானை ஒரு பாட்டில் குதிச்சு அப்படின்னா அதனால அந்த காயம் ஆறாம அந்த காயம் செப்டிக் ஆகி அதனால அது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அது தள்ளப்படும். அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு இதுலதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க நம்ம கண் கூட நமக்கு நிறைய தெரியுது. ஒரு யானை இப்பொழுது அண்ணாச்சி பழத்தில் பட்டாசு வைத்து பட்டாசு மருந்துகளை வச்சு அதுல கொடுத்து அதனால அது இறக்கணும்னு எல்லா நியூஸ்லயும் அது வருது. அதனால நமக்கு அதை பத்தி தெரியுது. ஆனா எத்தனை யானைகள் நம்ம தூக்கி எறியும் பாட்டில்களாலும் பிளாஸ்டிக்னாலும் பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. ஒரு ஒரே ஒரு பிளாஸ்டிக் கவர் அது என்ன ஆயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அந்த பிளாஸ்டிக் கவர் நம்ம தூக்கி எறியிறோம். ஆனா அந்த தூக்கி எறியற பிளாஸ்டிக் கவர்னால எத்தனை விலங்குகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியறது இல்லை. ஏன்னா அந்த டார்கெட் ஜீரோ அப்படிங்கறது ஆரம்பிச்ச மிக முக்கியமான நோக்கமே வால்பாறை சாலையில் நாங்க ஒரு வாரம் சென்றிருக்கும் பொழுது ஒரு வரையாடு குட்டி வந்து பிளாஸ்டிக் சாப்பிட்டுட்டு இருந்தது. கண்ண எதிரா நாங்க பார்த்தோம். அதை பார்த்துட்டு தான் மனசு கேட்கவே இல்லை. ஒரு நம்ம இருக்கிற ஒரு வனம், நம்ம சுற்றி இருக்கிற ஒரு வனம் எந்த அளவுக்கான ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலையில் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் அந்த டார்கெட் ஜீரோ. ஒரு பிளாஸ்டிக் அப்படிங்கறத நம்ம சாதாரணமா என்ன போட்டுட்டு இருக்கோம். ஒரு யானை சபரிமலையில் வந்து கடந்த 2016 சபரிமலை காட்டில் வந்து ஒரு யானை இறந்து கிடக்கு. அந்த யானையை வந்து போஸ்ட்மார்டம் பண்றாங்க. அந்த யானைக்குள்ள 16 கிலோ பிளாஸ்டிக், யானையோட வயிற்றில் 16 கிலோ பிளாஸ்டிக். இது யாருமே அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. 16 கிலோ பிளாஸ்டிக் வந்து அந்த யானையோட வயிற்றிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு தூக்கி எறிகிற ஒரு பிளாஸ்டிக்னால என்ன ஆகிட போகுது? யானைக்கு பாட்டில்னால மட்டும் கிடையாது பிளாஸ்டிக், யானைக்கு மட்டும் கிடையாது வன விலங்குகள். இன்றைய சூழ்நிலையில் இந்த 60 நாட்களில் வால்பாறை சாலையில் வரையாடுகள் கூட்டமாக வருகிறது, அனைத்து விதமான பறவைகள் கூட்டமாக வருகிறது, அனைத்து விதமான விலங்குகளும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த 60 நாள் நம் மனிதராகிய நாம் வெளியே வராத இந்த சூழ்நிலையில் வனம் நிம்மதியாக இருந்தது, நீர் தூய்மையானது, காற்று தூய்மையானது, இவற்றை அனைத்தும் இதெல்லாமே அறம், அறம் சார்ந்த செயல்கள், இயற்கையின் அறம். இந்த இயற்கையின் அறத்தை நாம் எந்த அளவுக்கான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டதுனாலதான் நம்ம வந்து இந்த இயற்கை அறத்தை பாதுகாக்க வேண்டியது. இந்த அறத்தை நம்ம விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டோம். அதை எல்லாத்தையும் நம்ம திரும்ப கொண்டு வரதுதான் இந்த ஒரு வைரஸ் தொற்றே வந்திருக்குன்னு நினைக்கிறோம். வைரஸ் தொற்று வரலைன்னா நம்ம திரும்ப திரும்ப அதே தவறுகளை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கும். ஒரு வைரஸ் தொற்று வந்த ஒரே ஒரு காரணத்தினாலதான் நம்மளால யோசிக்க முடியுது, சிந்திக்க முடியுது, எதனால இந்த பிரச்சனைகள் வருதுன்னு தெரிய முடியுது. உங்க அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு செய்தி, ஒரு மரம் எந்த அளவுக்கான ஒரு காற்றை மனிதனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது உங்க அனைவருக்கும் தெரியும். ஒரு மரம் தன் வாழ்நாளில் அது சம்பாதிக்கும், அது கொடுக்கும் காற்றின் மூலயமாக அது சம்பாதிக்க ஆரம்பித்தது பார்த்துட்டீங்கன்னா ஒரு வருஷத்துல 27 லட்சம் ரூபாய் ஒரு மரம் சம்பாதித்து கொடுக்கும் பணம், 27 லட்சம் ஒரு வருடத்தில். மனிதனாகிய நாம் அந்த மரத்துக்கு நம்ம என்ன திரும்ப கொடுக்குறோம்? நம்ம வீட்டுல எடுத்த வீட்டுல நிழல் விழுகிறது அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை வெட்டின ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. குப்பை விழுகிறது, மரத்திலிருந்து குப்பை விழுகிறது, அதை நான் வெட்டின ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த அறத்தை விட்டு நம்ம விலகி வந்த ஒரே காரணம் மரம். நம்ம திரும்ப திரும்ப மரம் நமக்கு ஆக்சிஜனை கொடுத்து கொண்டே இருக்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். மரம் நமக்கு ஆக்சிஜன் தான் கொடுக்குது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அந்த நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மரத்தை வந்து வெட்டிக்கிட்டே இருக்கோம். 8 வழி சாலை வளர்ச்சியின் பேர்ல நம்ம அதிகப்படியான மரங்களை தான் வெட்டி. ஒரு மரம் தன் வாழ்நாளை அது சம்பாதித்து கொடுக்கக்கூடிய பணம் 27 லட்சம். ஆனா நம்ம வெட்டிய மரங்கள் அனைத்தும்
100 ஆண்டுகள், 150 ஆண்டுகள் பழமையான மரங்களை தான் நம்ம தொடர்ச்சியா வெட்டிக்கிட்டே இருக்கோம். 100 ஆண்டுகள், 150 ஆண்டுகள் பழமையான மரங்களை தான் நம்ம தொடர்ச்சியா வெட்டிட்டு இருக்கோம். அது நம்ம ஏன் அப்படிங்கறத நம்ம சிந்திக்கிறதே இல்லை. வளர்ச்சி, நமக்கு தேவை வளர்ச்சி அப்படிங்கிற ஒரே காரணம் தான். இது மட்டும் கிடையாது, இன்னும் நம்ம பேசணும்னா இதை குறித்து நிறையா தகவல்களை நம்ம பகிர்ந்துட்டே போகலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு செயல். இது மரம் கட்டும் மட்டும் கிடையாது. நீர், மரம், வனம், இது மூன்றையும் நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலம், நம்ம சுவாசித்துக் கொண்டிருக்கும் காற்று, நம் பருகிக் கொண்டிருக்கும் நீர், இது அனைத்தும் நம்ம வருங்கால சந்ததியினோடது, நம்மளோடது கிடையாது. நாம் பயன்படுத்தி விட்டு மிச்சத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டு செல்லவே கூடாது. நாம் பயன்படுத்தியது போக மிச்சம் அவர்களுக்கு சென்றது என்றால் நாம் அதிகமாக பயன்படுத்தி விடுவோம். பயன்படுத்துவது மட்டுமில்லை, அதை எந்த அளவுக்கு நம்ம பால்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பால்படுத்தி தான் நம்ம நம்மளோட சந்ததியை கொடுத்துட்டு போவோம். நம்மளோட சந்ததிகளுக்கு அவர்களும் நாம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோமோ அதே அளவுக்கு நம்ம சந்ததியும் பாதிக்கப்பட வேண்டும் என்று யாருமே நம்ம நினைக்கவே மாட்டோம். கட்டாயம் நம்ம யாருமே நினைக்கவே மாட்டோம். நம்மளோட வருங்கால சந்ததி நல்லபடியாகவும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முக்கியமான எண்ணமா இருக்கும். அப்படி ஒரு எண்ணம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இனி வரும் காலகட்டத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக பிளாஸ்டிக் கவர்களை, ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் கவர்களை நாம் பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுங்க. என் வீட்டை சுற்றியும் எனக்கு தெரிந்த அனைத்து நான் பணிபுரியும் இடத்திலும் என் வீட்டை சுற்றிலும் ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு செயல்களை மட்டுமே செய்வேன் என்று உறுதிமொழி. உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் வாழ்நாளில் ஒரு 10 மரங்களையாவது நட்டு வளர்த்துங்க. 10 மரங்களாவது அதை ஒரு உறுதிமொழி எடுங்க. வாழ்ந்த 10 மரங்கள் நீங்க வளர்த்துறீங்க அப்படின்னா உங்க சுற்றி இருக்கிற பகுதியில் ஒரு மரம் தன் வருடத்தில் 4 நபர்களுக்கு தேவையான ஆக்சிஜனை அது கொடுக்கும். நம்ம ஒரு வருடம் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றை ஒரு மரம் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வீட்டுல 4 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 10 மரங்கள் போதுமானது. நம்ம தேவையான தூய்மையான காற்றை நமக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கனாவே பல மாற்றங்களை விளைவிக்க முடியும். அடுத்து நீர். என்னை சுற்றி ஓடும் எந்த ஒரு நீரையும் நான் பால்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். நம்ம நீர்நிலைக்கு போறோம், ஒரு அருவிக்கு போய் குளிக்க போறோம். அருவிக்கு போய் குளிக்க போகும்போது சோப்பு, ஷாம்பு இந்த மாதிரி எந்த ஒரு பொருளையும் நான் பயன்படுத்தி நான் அருவியில் குளிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நீரிலையும் ஆறிலையும் நான் குளிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். அது ரொம்ப 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 முக்கியமான. உங்க நீரையும் காற்றையும் மூன்றாவது மிக முக்கியமான ஒன்று வனம். நான் வனத்துக்குள்ள சுற்றுலா பயணியா போயிட்டு வரும்போதும் ஒரு நிம்மதியான ஒரு காலநிலையும் சூழ்நிலையும் நான் அனுபவிச்சுட்டு எப்படி திரும்பி வரணும் அதே மாதிரிதான் வனத்தையும் விட்டுட்டு திரும்பி வருவேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுங்க. எந்த ஒரு தேவையற்ற பொருட்களையும் நான் வனத்திற்குள்ள போட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியோட நீங்க வாங்க. இந்த 3 உறுதிமொழிகள் உங்க வாழ்நாளில தொடர்ச்சியாக நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா இது போல எந்த ஒரு சூழல் சீர்கேடும் திரும்பவும் நடக்காது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன் மனதில் இந்த 3 உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டாலே போதும். எடுத்துக்கொள்வது மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் உறுதிமொழி எடுப்பது மிக எளிது, அதை தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டும். அப்படி தொடர்ச்சியாக கடைபிடிச்சாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சீர்கேடு எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா உலகளாவிய பிரச்சனை இது, இந்தியா மட்டும் கிடையாது, உலக நாடுகள் அனைத்தும் இந்த பிரச்சனைகளுக்கு உள்ளாகுது. இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு தனி மனித மாற்றம். தனி மனிதன் தன்னோட மனதில் நினைப்பது மட்டுமில்லாமல் அதை செயலாக்கம் செய்த இந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். அதற்காகத்தான் டார்கெட் 0 மற்றும் இயற்கை வாழ்வியல் 2030 இரண்டு அமைப்புகளும் தொடர்ச்சியாக இந்த ஒரு சுற்றுச்சூழலுக்கும் இந்த மனிதர்களுக்கும் மக்களுக்கும் சேவை செய்து கொண்டே இருக்கிறது. இதை நம்ம அனைவரும் புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும்
நமக்கு இனிய நாளாக அமையும். இதை நம்ம கண்டிப்பாக இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும். அதற்கு முத்தாய்ப்பாக தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். தென் இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கறது வந்து தற்சார்பு வாழ்வு. அறத்தில் தற்சார்பு வாழ்வு அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். தற்சார்பு வாழ்வு அப்படிங்கிறது சஸ்டைனபிள் லைஃப். இந்த உலகில் மனிதன் நாம் வாழ தேவையானது என்ன, தேவையற்றது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தீர்மானிக்கணும். தேவையானது இது மட்டும்தான் நமக்கு தேவை அப்படிங்கறத நீங்க தீர்மானம் செய்து கொண்டீங்கன்னாவே போதும். தேவையற்றதை நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னாவே போதும். இந்த இயற்கை அறத்தோடு இருக்கும், நாம் அறத்தோடு இருப்போம். நமக்கு தேவையானது என்ன, வாழ்வதற்கு தேவையான உணவு. அந்த உணவு நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதை நாமளாகவே அதை தயாரித்து கொள்வது, வீட்டில நம்ம காய்கறிகள் போடும். ஏன்னா காய்கறிகள்லாம் உங்க அனைவருக்கும் நல்லாவே தெரியும், ஆர்கானிக் தான் நம்ம இப்ப பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆர்கானிக்னா என்ன, நம்ம போய் தனியா ஆர்கானிக் கடையில தான் போய் வாங்கணுமா அப்படிங்கறது இல்ல, நம்ம வீட்டிலேயே இருக்கிற இடத்தை வைத்து நம்மளால ஒரு காய்கறிகளை உருவாக்கி கொள்ள முடியும். நம்ம வீட்டுல இருக்க ஒரு 4 பேரோ 5 பேரோ தேவையான அளவுக்கு காய்கறிகளை நம்மளால உருவாக்கி கொள்ள முடியும். அந்த மாதிரியான சஸ்டைனபிள் லைஃப் அதுதான் தற்சார்பு வாழ்வு முறை. இதற்கு முன்பாக நம்ம பண்டைய காலத்தில் ஆதி மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை முறை தான் தற்சார்பு. அவனுக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கேற்ற மாதிரியான வாழ்க்கை முறை தான் அவன் வாழ்ந்து வந்தான். ஒரு அறிவு நமக்கு பெருக 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 நம்ம காட்டை விட்டு வெளியே வந்து நீர் சார்ந்த பகுதிகளில் வந்து நம்ம வாழ ஆரம்பித்தோம். நீர் சார்ந்த பகுதிகள் வாழ ஆரம்பிக்கும் போதே நம்மளோட அறிவை மூலியமா விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம். நமக்கு தேவையான உணவை தானாக தயாரிக்க ஆரம்பிச்சோம். வேட்டையாடி சாப்பிட்டு வந்ததுதான் நம்மளோட பரம்பரை. வேட்டையாடி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தேவையான உணவை நம்மளே தயாரிக்க ஆரம்பிச்சோம். உணவு தயாரிப்பு எப்போ அதிகமாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், மக்களின் தேவைகள் அதிகமாக அதிகமாக உணவு பெருக்கங்கள் அதிகமாச்சு. உணவு பெருக்கங்கள் அதிகமாக அதிகமாக மக்களுடன் பெருக்கம், உணவு பெருக்கம் மக்களின் பெருக்கம் இரண்டுமே அதிகமாகவும் என்னாகும், கட்டடங்கள் கட்ட அதிகமாக கட்ட ஆரம்பிச்சோம். இடம் சுருங்க ஆரம்பிச்சது. இடம் சுருங்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு தேவையான விவசாய நிலங்களையும் நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சோம், கட்டடங்கள் கட்ட ஆரம்பிச்சோம். ஏன்னா நமக்கு கட்டி இடங்கள் அனைத்தும் நிரம்பிய பின் நம்ம அடுத்து வந்தது விவசாய நிலங்கள் தான். ஸோ விவசாய நிலங்கள் நம்ம ஆக்குபை பண்ணோம், அங்கேயும் கட்டடங்கள் கட்ட ஆரம்பிச்சோம். ஸோ குறுகிய வட்டத்துக்குள்ள வந்து ஒரு விவசாய நிலங்கள் வந்துச்சு. ஸோ இந்த குறுகிய வட்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் மனிதனோட தேவை, உணவு தேவை, உணவு தான் மனிதனின் பிரதானம். அப்படி உணவு தேவை அதிகரித்த உடனே அடுத்து பூச்சிக்கொல்லி மருந்துகள். பூச்சிக்கொல்லி மருந்துகளின் தேவைகள் அதிகமானது. பூச்சிக்கொல்லி மருந்துகள் போட ஆரம்பித்தோடனே உணவு விஷமாகிவிட்டது. அமிர்தமாக இருந்த ஒரு உணவு விஷமாகிவிட்டது. அதனால நம்ம தொடர்ச்சியாக அதைத்தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரோம். காரணம், மனிதன் தன்னோட தேவை, தேவையானது என்ன, தேவையற்றது என்ன என்பதை மனிதன் அதை விட்டு விலகி வந்த ஒரே ஒரு காரணம் உணவு. அதற்கடுத்து நம்ம வாழும் வீடு, வீட்டின் அறம். வீட்டில் நம்ம எந்த அளவுக்கு ஒரு அறத்தை நம்ம கொண்டு செல்கிறோமோ அதை பொறுத்து பல மாற்றங்களை நம்மளால கொண்டு வர முடியும். சுற்றுச்சூழல், நம்ம வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது டிரான்ஸ்போர்ட், நம்ம எந்த அளவுக்கான ஒரு வாகனத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடியே சொன்னது, ஒரு நம்ம வெளியிடப்படும் வாயுக்கள், நம்மளோட வாகனங்கள் மூலமாக வெளியிடப்படும் வாயுக்கள், அதனால் ஏற்படும் பிரச்சனைகள், இவை அனைத்திற்கும் நம்ம எந்த விதமான ஒரு சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட், அந்த அறத்தை நம்ம மிக சரியாக பயன்படுத்தினாலும் காற்று மாசுபாடு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். சஸ்டைனபிள் டூரிசம், நம்ம சுற்றுலாவாக நம்ம ஒரு இடத்துக்கு செல்லும் பொழுது நம்ம அந்த இடத்தை நம்ம எந்த அளவுக்கு பால்படுத்தாமல் தூய்மையாக வைத்துக் கொள்ள இயலுமோ அதான் சஸ்டைனபிள் டூரிசம். சஸ்டைனபிள் எஜுகேஷன், அதோட எஜுகேஷன்ல நம்ம தற்சார்பு வாழ்வு முறை, நம்ம படிப்பும் கல்வியில தற்சார்பு முறையில் எந்த அளவுக்கு படிக்க வேண்டும், இந்த மாதிரியான ஒரு அறத்தை நம்ம படிப்படியாக நம்ம வாழ்நாளில் நம்ம கடைப்பிடித்துக் கொண்டே வந்தோமே என்றால் இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நம்மளால் தீர்வு காண முடியும். ஸோ இன்றைய நிகழ்வில் சுற்றுச்சூழலும் மனிதகுல வாழ்வும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இயற்கையின் அறம்,
அப்படிங்கிறதுல பேசுனது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நாளைய அமர்வில் குறுங்காடுகளும் நீர்வழி தடங்களும் மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு, யாரும் அதை தயவு செய்து நாளைய அமர்வை மட்டும் தவிர்த்து விடாதீர்கள். குறுங்காடுகளும் நீர்வழி தடங்களும் மிக மிக முக்கியமான ஒன்று. நம்ம ஆதி மனிதன் நீரை சேமித்து வைப்பதற்காக பல விதங்களில் முயற்சி செய்திருக்க, குளம், குட்டை, ஏரி, வாய்க்கால், பல விதங்களில் ஒரு நீரை எந்த அளவுக்கு சேகரமாக வைத்து தன்னோட தேவைக்கு பயன்படுத்தி கொண்டான் அப்படிங்கிறது நீர்வழி தடங்கள். அந்த நீர்வழி தடங்கள் இப்ப அனைத்தும் நீர்வழி தடங்களும் சாக்கடை தடங்களாக மாறிவிட்டன. பல நீர்வழி தடங்கள், பல குளங்கள் வீடுகளாகவும், ஏன் அரசாங்க நீதிமன்றங்களாகவும், பேருந்து நிலையங்களாகவும் மாறிவிட்டன. பல நீர்வழி தடங்கள் அந்த அறத்தை நம்ம விட்டு வெளியே வந்தது. அதை பற்றி திரு மணிகண்டன், கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு மணிகண்டன் பேச இருக்காரு. மிகச்சிறந்த பேச்சாளர் அவர். கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாக குளங்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு முக்கியமான ஒரு இதுல பணி செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறாங்க நாளைய அமர்வில். ஞாயிற்றுக்கிழமை இயற்கை வளங்களும் இந்த எனர்ஜி எஃபிசியன்ட், சஸ்டைனபிள் எனர்ஜி, அது குறித்து வந்துட்டு ஒரு அமர்வு இருக்கு. சஸ்டைனபிள் எனர்ஜி, நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கும் இந்த மின்சாரம் ஒரு ரீயூனபிள் மின்சாரமா, அதாவது புதுப்பிக்கக்கூடிய மின்சாரமா, புதுப்பிக்க முடியாத ஒரு மின்சாரமா அப்படின்னு நம்ம பேச இருக்கிறோம். புதுப்பிக்கக்கூடிய மின்சாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எனர்ஜி, சோலார், விண்ட், இதெல்லாம் வந்துட்டு அது ரீயூனபிள் ஆகிக்கும், புதுப்பிச்சுக்கும் தன்னை தானே. ஆனா நம்ம அணுசக்தி, ஆட்டோம் யூஸ் பண்ணி அணுசக்தி மூலியமா மின்சாரம் தயாரிச்சோம்னா அது புதுப்பிக்க முடியாது. நிலக்கரி மூலியமாக மின்சாரம் தயாரிச்சோம்னா அது புதுப்பிக்க முடியாது. நிலக்கரி என்றாத ஒரு நாள் தீர்ந்து விடும். ஒரு பெட்ரோலை வென்றாத ஒரு நாள் அது தீர்ந்து விடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு தேவையானது இப்ப என்னன்னு பார்த்துட்டோம்னா புதுப்பிக்க கூடிய ஒரு எனர்ஜியை தான் நம்ம யூஸ் பண்ணணும். விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, இந்த மாதிரியான ஒரு பயோகேஸ், இதுதான் வந்து நம்ம பேச போறோம். மண்டே திங்கட்கிழமை வந்து மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு, உணவு சங்கிலியின் பிளவும் மனித குல வாழ்வும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. உணவு சங்கிலி, இப்ப நம்ம சொல்றோம் ஃபுட் செயின், ஃபுட் செயினை நம்ம வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டே வந்தோம், அந்த கண்ணிகளை நம்ம அறுத்துக்கிட்டே வந்தோம்னா கடைசி கண்ணி மனிதன் தான். ஒவ்வொரு உயிரினமும் படைக்கப்பட்டதுக்கு காரணம் இருக்கு, ஏன் படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அறமும் இருக்கு அதுல. ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்துக்காக படைக்கப்பட்டது. ஒரு புல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த புல்லை சாப்பிட்றதுக்கு முயல் ஆறு மான் இந்த மாதிரி அந்த புல்லை சாப்பிட்றதுக்கு படைக்கப்பட்டிருக்காங்க. அந்த புல்லையும் மானும் மட்டும் அந்த புல்லை சாப்பிட்டுட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், புல்லே இருக்காது. புல்லை இல்லைன்னா வனம் அதோட சூழலே கெட்டுரும். புல்லு இல்லைன்னா மண் சரிவு மிகப்பெரிய ஒரு சிக்கல் கொண்டு போய் சேர்க்கும். அப்போ இதோட இனப்பெருக்கம் அதிகமாயிடுச்சுன்னா, புல்லோட இனப்பெருக்கம் அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும், புல்லு அதிகமாக வளர்ந்துட்டே போயிருந்தா காடு அழிஞ்சிடும். அப்போ அந்த புல்லை கட்டுப்படுத்துறதுக்கு தான் முயலும் மானும் இருக்கு. அப்போ அந்த முயலும் மானையும் கட்டுப்படுத்துறதுக்கு அதோட இனப்பெருக்கம் அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும், புல்லு வந்து எல்லாமே போயிடும். அப்போ அதுகளுக்கு உணவு கிடைக்காம போயிடும். அப்போ அதை வந்து இனப்பெருக்கத்தை கம்மி பண்றதுக்கு தான் கொல்லும் விலங்குகள் இருக்கு, அசைவ உண்ணிகள் இருக்கு. அந்த அசைவ விலங்குகள் அதற்கு அது அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி அது படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு உயிரினமும் அதோட அளவுகள் கம்மியாகிட்டே வந்துச்சுன்னா என்ன ஆகும், மனித குல வாழ்வு, மனிதத்தின் அழிவு. மனித அழிவு மிக முக்கியமே காரணமே உணவு சங்கிலியின் பிளவுதான். உங்க வெட்டுக்கிளிகள் இப்போது நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இப்ப பேசிட்டு இருக்க காலகட்டத்தில் வெட்டுக்கிளிகள் அதிகமாக இனப்பெருக்கமா இருக்குன்னா வெட்டுக்கிளிகளோட உணவே வந்துட்டு நுண்ணுயிர்கள். வெட்டுக்கிளிகள் நுண்ணுயிர்களை அதிகமா சாப்பிடும். வெட்டுக்கிளிகளை சாப்பிடுற விலங்குகள் பார்த்தீங்கன்னா பறவை. இப்போ பறவை அதிகமாயிடுச்சு, அதிகமாயிடுச்சுன்னா வெட்டுக்கிளிகளே இருந்திருக்காரு. பறவைகளோட எண்ணிக்கையே ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. வன அழிப்புனாலும் காட்டு அழிப்புனாலும் அதோட வாழ்விடங்களை இழந்ததுனால பறவைகளோட எண்ணிக்கை மிக 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 குறைந்து விட்டது. பறவைகளோட எண்ணிக்கை குறைந்து விட அதோட உணவாக இருக்கிற வெட்டுக்கிளிகளும் என்ன ஆகும், இனப்பெருக்கம் அதிகமாயிடும்.
வெட்டுக்கிளி இனப்பெருக்கம் அதிகமாயிடுச்சுன்னா அது கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அழிவு மனிதனுக்கு தான் வந்து சேரும். இனி 2 ஆண்டுகளில் உலகில் உணவு பஞ்சம் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து நிற்குது. உணவு பஞ்சம் வந்துச்சு அப்படின்னா 1940ஆம் ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு, இந்தியாவில் எந்த அளவுக்கு ஒரு உணவு பஞ்சம் இருந்தது அப்படிங்கிறத உங்களோட வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா கேட்டுப்பாரு. கஞ்சி கலையும் சொல்லுவாங்க, கோதுமை கஞ்சி. ஒருவேளை கோதுமை கஞ்சி தான் அப்ப சாப்பிட்டுருக்காங்க, கோதுமை களி. அந்த கோதுமை இன இறக்குமதினாலதான் நம்ம பார்த்தீங்கன்னு சொல்றோம் இல்லையா. இப்ப விச பீச பூண்டு செடி, அது வந்து அந்த கோதுமை இறக்குமதி மூலியமா தான் இந்தியா ஃபுல்லா பரவச்சு. அப்படி ஒரு உணவு பஞ்சம் ஏற்படுச்சுன்னா எந்த அளவுக்கான ஒரு பாதிப்புகளை கொண்டு போய் சேர்க்கும்னு பாருங்க. அப்படி அதை பத்தின ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். சோ அது குறித்து வந்து திரு ஓசை காளிதாசன் ஐயா நம்மகிட்ட பேச இருக்காங்க. ஓசை காளிதாசன் ஐயா பத்தி ஒரு விளக்கமே உங்களுக்கு தேவையில்லை. பல ஆண்டுகள் சுற்றுச்சூழலுக்காகவும் வனத்திற்காகவும் இயற்கைக்காகவும் உயிரினங்களுக்காகவும் பயணித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். அவர் வந்து இந்த தலைப்புல பேச போறாரு. செவ்வாய்க்கிழமை வந்துட்டு 2030இல் மனித இனம் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க போறது. இப்ப 2020இல் மனித இனம் இருக்குமா, மனித இனம் பாதி அழிந்துடுமாங்கிற ஒரு கவலையில தான் நம்ம இருந்தோம். ஏன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்கள், 1/2 கோடி மக்கள் வந்து இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல இறப்பின் விகிதம் 10 லட்சத்துக்கு மேல் உலகளாவிய. நம்ம இந்தியாவில் எடுத்துட்டோம்னா இப்போ கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் 25,000த்தை தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸோ 2030இல் மனித இனம் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும், எப்படி இருக்க வேண்டும்? ஏன்னா 2030 அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு வருடமாக மேற்கத்திய நாடுகள்ல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. 2030இல் ஆர்கானிக்காக வாழ வேண்டும், ஒரு தற்சார்பு வாழ்வு முறைக்கு நம்ம போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்துட்டு 2030 எப்படி அப்துல் கலாம் 2020இல் உலக வல்லரசு அப்படின்னு சொல்றாரோ அதே மாதிரி 2030இல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல மேற்கத்திய நாடுகள்ல பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு இதுல வந்து மனிதனம் எந்த இருக்கும், மனிதனம் என்ன பண்ண வேண்டும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி இயற்கை வாழ்வியல் 2030 அமைப்பின் தலைவர் செந்தில்குமார் என்ன பேச போறாரு. மிகச்சிறந்த பேச்சாளர் அவரும். அதற்கடுத்த நாள் குப்பையின் பார்வையில் மனிதன், மனிதனின் பார்வையில் குப்பை, புதன்கிழமை என்று மிக 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 முக்கியமான ஒரு தலைப்பு. குப்பை அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த குப்பை அப்படிங்கிறது என்ன? குப்பையை நம்ம குப்பையாவே பார்த்துட்டு இருக்கோம், ஆனா குப்பை அப்படிங்கறத நம்ம பிரிச்சு பார்க்கறதே இல்லை. மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு பார்க்கறதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனிதன் எந்த அளவுக்கு குப்பையை பார்க்கிறான், குப்பைக்கும் ஒரு மனிதனை போல ஒரு அறிவு இருந்துச்சுன்னா அது குப்பை மனிதனை எந்த மாதிரி பார்க்கும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்புல, குப்பையின் பார்வையில் மனிதன், மனிதனின் பார்வையில் குப்பை அப்படிங்கிற ஒரு தலைப்புல திரு சந்தான ராமசாமி தலைவர், கிரீன் பேஜ் அமைப்பின் தலைவர் வந்து சந்தான ராமசாமி, கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகாலம் பிளாஸ்டிக் ஒழிப்பும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் அப்படிங்கிற ஒரு இதுலயே வந்துட்டு தன் வாழ்நாளை முழுவதும் அர்ப்பணித்த ஒரு மனிதர் அவர் பேச இருக்காங்க. அதற்கு அடுத்த அதே நாளில் திரு நந்தகுமார், ட்ரீம் 20 நெகிழியிலா திருப்பூர், கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் திருப்பூரில் நெகிழியை ஒழிப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு இதுல வந்துட்டு தன் பணி செய்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து குப்பையின் பார்வையில் மனிதன், மனிதன் பார்வையில் குப்பை அப்படிங்கிற இதுல பேச போறாங்க. கடைசி அமர்வாக, மிக முக்கியமான அமர்வாக, கண்ணுக்கு தெரிந்தவை தெரியாதவை, இந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு நபராக திரு கோவை சதாசிவம் ஐயா பேச போறாங்க. கோவை சதாசிவம் ஐயா பத்தி நம்ம நிறைய பேசிட்டு பேசலாம். இவர் ஒரு எழுத்தாளர், எழுத்தாளர் மட்டுமல்ல ஒரு சூழலியல் செயல்பாட்டாளர். பல ஆண்டுகள் சிறு நுண்ணுயிர்களுக்காகவும் உயிர்களுக்காகவும் தொடர்ந்து பேசி கொண்டு வருபவர், தொடர்ந்து எழுதி கொண்டு வருபவர், மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாளர் ஐயா வந்து கண்ணிற்கு தெரிந்தவை தெரியாதவை குறித்து பேச போறாரு. ஸோ இந்த 7 நாட்களும், இனி வர 6 நாட்களும் மிக முக்கியமான ஒரு நாட்கள். மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை அமர்வு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மதியம் 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ அனைவரும் அந்த ஒவ்வொரு நாள் அமர்வுகளும்
உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க வந்து கேதர் பண்ணிக்கணும். இது ஒரு நாலேஜ், இது வந்து உங்க வாழ்நாள் முழுவதும் அது வந்து உங்களை கொண்டு சேர்க்கும். உங்களை மட்டுமல்ல உங்க சந்ததியினரை பாதுகாப்பாக வைத்திருக்கும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒன்றில் தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். சுற்றுச்சூழலும் மனிதகுல வாழ்வும். அமர்வில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சுற்றுச்சூழல் தின வாழ்த்துக்கள். உங்களை சுற்றியும் இருக்கும் சுற்றுச்சூழலை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். கேள்வி இருந்து எழுப்பலாமா? அனைவருக்கும் வந்துட்டு இந்த அமர்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் கொடுக்கப்படும். 7 நாட்களுக்கு சான்றிதழ் கொடுக்கப்படும். கவலையப்படாதீங்க. ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் லிங்க் நான் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணீங்கனாவே போதும். ஐயா கேள்வி கேட்கலாமா? உங்க நீங்க ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா கூட, நீங்க ஏதாவது பேசினா கூட இப்ப தாராளமா பேசலாம். ஐயா 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 கேள்வி கேட்கலாமா? ஐயா லிங்க் வந்து சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். ஐயா வணக்கம். ஐயா ஐயா கேக்குதாங்க? ஐயா உங்க வாய்ஸ் சரியா கேக்கலைங்க, கொஞ்சம் திரும்ப மறுபடியும் சொல்ல முடியும். ஐயா கேக்குதுங்களா? ஐயா ஐயா கேக்குது. ஆ சொல்லுங்க ஐயா. ஒரு கோரிக்கை ஒரு கேள்வி ஐயா. கேளுங்க. இப்ப இந்த 8 வழிச்சாலைன்னு சொன்னீங்களே, அதுல ஏன் நம்ம மரத்தை, ஒரு மரத்தை வெட்டினா 10 மரம் வெட்டுச்சு, ஒரு மரத்தை வெட்டினா 10 மரம் நடன்னு ஏன் கேஸ் போடக்கூடாதுங்கய்யா? கண்டிப்பா போடலாம். எல்லாத்துக்கும் நான் திரும்பவும் சொல்றேன், எத்தனை மரங்கள் வந்து இப்ப வரைக்கும் வெட்டி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா? ஆமா ஐயா. வெட்டின மரம் அனைத்திற்குமே ஒரு மரம் வைத்தாக வேண்டும், இதுதான் வந்து நீதிமன்ற தீர்ப்பு. சரி, ஒரு மரம் வெட்டினா அதுக்கு ஈக்குவலா இன்னொரு மரம் வைக்கணும். எத்தனை மரம் வந்து வச்சிருக்காங்க? அது வச்சிருக்க மாட்டாங்கய்யா, வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பே வந்து நீங்க ஒரு மரத்தை வெட்டினீங்கன்னா அதற்கு ஈக்குவலா இன்னொரு மரத்தை வைக்கணும். வளர்ச்சிங்கிறதுனால நம்ம அதிகமான வாகன பெருக்கங்கள் இருக்கு, நம்ம கண்டிப்பா வளர்ச்சி தேவை, ரோடு வழி சாலைகள் தேவை, இல்லைன்னு சொல்லவே இல்லை, மாற்று கருத்தே இல்லை. ஆனா அந்த வழி சாலைகள் எந்த அளவுக்கு நம்ம வந்து சுற்றுச்சூழலையும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த வகையில் நாம வந்து மாற்றி அமைச்சு கொள்ளலாம். ரொம்பவே முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம மரத்தை வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மரத்தை வச்சாவே போதும். இன்னொன்று, 8 வழி சாலைகள் வந்து அது ரோட்டு ஓரத்தில் இருக்கும் மரங்கள் மட்டும் கிடையாது, ஒரு மலையே அந்த சாலையின் நடுவே வருகிறது. அதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அங்க வனம் மட்டும் கிடையாது, அதிகமான விவசாய நிலங்கள். சரி, ஏற்கனவே விவசாய நிலங்கள் ரொம்ப சுருங்கி போயிருக்கு. அப்படி சுருங்கி போன விவசாய நிலங்கள் நம்ம மனிதனோட உணவு தேவையே அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கு. உணவு தேவை அதிகமாயி போயிட்டு இருக்க இடத்துல விவசாய நிலங்கள் நம்ம பாதி நம்ம வந்து சாலைகளா நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம உணவிற்கு எங்க போவோம்? வெளிநாட்டுக்கு இறக்குமதி தான் பண்ணணும். அதுதான் முக்கியமான பிரச்சனையா நான் 8 வழி சாலைய பாக்குறது. ஐயா மற்றொரு கோரிக்கையா சொல்லுங்க. ஐயா நான் ஒரு மாணவர்கள் அடிப்படையில கேக்குறேயா. ஒரு வந்து அதாவது அந்த இப்ப சொல்றீங்கல்ல ஐயா, பிளாஸ்டிக் இதெல்லாம் தீங்கு விளைவிக்குதுன்ட்டு. ஆமா, அத வந்து ஒரு நீங்க ஒரு ஆசிரியரா இருந்தீங்கன்னா ஒரு மாணவருக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் ஒதுக்கிங்கயா, அத சொல்லி கொடுக்கணும்யா. மஞ்சப்பை இப்ப கொண்டு போறது வந்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூட தப்புன்னு எல்லாத்துக்கும் தெரியுது. மஞ்சப்பை யூஸ் பண்ணா நம்ம கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதையெல்லாம் நீங்க தான் ஏன் மாத்தணும் ஒரு ஆசிரியருங்கிற அடிப்படையில. தொடர்ச்சியா நீங்க சொல்றதை வந்து கோரிக்கையை வந்து நான் ஏத்துக்கிறேன். ஆனா தொடர்ச்சியா 2 வருடமா சரி நான் வந்துட்டு இந்த பணிகளை தான் ஈடுபட்டு வரேன். மஞ்சப்பைங்கிற இதுல வந்துட்டு நம்ம எந்த மாதிரியான பணிகளை நான் ஈடுபடுறோம்னா, மஞ்சப்பை தூக்கி போற நிறைய பேருக்கு இப்போ அது நீங்க சொல்ற மாதிரி கௌரவ குறைச்சல தான் இருக்கு. ஆனா அதே மஞ்சப்பை பல துணிப்பை, துணிப்பை நான் எந்த மாதிரி நான் கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கிற பழைய துணிகள்,
இல்ல அம்மாவோட சேலை, இந்த மாதிரி பழைய துணிகளை வச்சு நீங்க வந்துட்டு ஒரு துணிப்பை தயாரிச்சு அதை எடுத்துட்டு போகும்போது அது வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஏன்னா நம்ம அதைத்தான் வந்து நான் தொடர்ச்சியா ஈடுபட்டே வரேன், தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கேன் மாணவர்கள் இடத்துல. அதான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ற தப்புன்னு சொல்றதுக்கு பதிலா அதுக்கு பதிலா ஒரு மாற்று கண்டுபிடிவு கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். அதான் என்னோட இது பிளாஸ்டிக் மாற்று வந்து துணிப்பை மட்டும்தான், வேற எந்த ஒரு மாற்றுமே கிடையாது. நீங்க பயோடிகிரேபிள் சொல்றோம் இல்லையா, மக்கக்கூடிய பிளாஸ்டிக், அந்த மக்கக்கூடிய பிளாஸ்டிக் எங்க மக்கும், மண்ணில மட்டும்தான் மக்கும், நீர்ல மக்காது, நீர்ல மக்காது, நீர்ல மக்கவே மக்காது. அதே இன்னொரு வகையான பிளாஸ்டிக் நீர்ல கரைஞ்சிரும் சொல்லுவாங்க, சரி நீர்ல கரைஞ்சிரும், ஆனா அது நீர்ல கரைஞ்சிடக்கூடிய பிளாஸ்டிக்லயும் தீமைகள் ஏற்படும். அதுல பயோ பயோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அதாவது உணவுப் பொருட்களில இருந்து கிழங்குல இருந்து பிளாஸ்டிக் தயாரிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரியான வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா துணிப்பை தான் வந்து இதற்கு நிரந்தர தீர்வு, எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாத துணிப்பை. இல்ல பிளாஸ்டிக் பை அப்படின்னு சொல்லிட்டோம்னா, எல்லாரும் பாலிப்ரோப்லைன் பை அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாலிப்ரோப்லைன் பை அப்படிங்கறத பாத்துட்டீங்கன்னா, பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் மாதிரி இருக்காது, துணிப்பை மாதிரி இருக்கும். நம்ம எல்லாரும் துணிப்பை நினைச்சிட்டு இருக்கோம், அது துணிப்பை கிடையாது. அந்த ஒரு பிளாஸ்டிக் விட தீங்க விளைவிக்கக்கூடிய பிளாஸ்டிக்காவது தான் போகும், சிறு சிறு துகள்களாக மாறும். ஆனா இந்த பாலிப்ரோப்லைன் பை அப்படிங்கறது வந்துட்டு பவுடரா மாறிடும். சரிங்க, பவுடரா மாறிடும், ஒரு சில ஆண்டுகளுக்கு பவுடரா மாறிடும். அந்த பவுடரா மாறிச்சுன்னா நீர்நிலைகள்ல அது சேர்ந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத உங்களோட இமேஜினேஷன் விட்டுருக்கு. சரிங்க, அவ்வளவுதான் ஐயா, நன்றி ஐயா. நன்றி சார். வணக்கம் சார், நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. வணக்கம் சார். டார்கெட் ஜீரோல உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம் நீங்க செய்துட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொல்லும் பொழுது வார வாரம் வந்து கிலோ கணக்குல வந்து டிக்கர் பாட்டில்ஸா இருக்கட்டும், அல்லது பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பேப்பர்ஸா இருக்கட்டும், கழிவுகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து கலெக்ட் பண்றேன்னு சொல்றீங்க இல்லையா, அதை எப்படி முறையாக அப்புறப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை நீங்க கையாளுறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமாங்க சார்? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாங்க ஒவ்வொரு வாரமும் நாங்க எடுத்துட்டு இருக்கிறத பாத்திரீங்கன்னா, நாங்க செக்ரிகேட் பண்ணிடுவோம், பிரிச்சிருவோம். நாங்க ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய கவர்களை தனியாகவும், வாட்டர் கேன்களை தனியாகவும், லிக்கர் பாட்டில தனியாகவும் நாங்க பிரிச்சிருவோம். இதுல வந்து ரீசைக்கிள் ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த ரீசைக்கிள் வந்து எதை பண்ண முடியும் எதை பண்ண முடியாதுங்கிறத வந்து எங்களுக்கு இது தெரியும். அதுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஒன் யூஸ் கவரும் ரீசைக்கிள் கிடையாது, ரீசைக்கிள் பண்ணவே. அந்த ஒன் யூஸ் வாட்டர் கேனும் ரீசைக்கிள், பாதி வாட்டர் கேனும் ரீசைக்கிள் பண்ணவே முடியாது. ஒரு முறை பயன்படுத்த அதை வந்து மேக்சிமம் 50% ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ரீசைக்கிள் பண்ண முடியாததை வந்து நாங்கள் இன்னும் வந்து ஒரு எங்களோட இடத்துல வந்து வச்சிருக்கோம். அதை வந்து நாங்கள் யாருக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, யாராவது தார் சாலை போடுவாங்க இல்லையா, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி தார் சாலை, அந்த தார் சாலைக்கு இந்த மாதிரியான ரீசைக்கிள் பண்ண முடியாத பிளாஸ்டிக் தான் வந்து தார் சாலைக்கு வந்து பயன்படுத்தும். அதை வந்து எடுத்த உடனே 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு போக மாட்டாங்க, மொத்தமா அதுக்கு விசாரிச்சு வச்சிருக்கோம். அது மொத்தமா சேகரிச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து எடுத்துட்டு போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு அந்த பிளாஸ்டிக் மட்டும் கிடையாது, அந்த பிளாஸ்டிக் வந்து மின்சாரம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த மின்சாரம் தயாரிக்கிற இடத்துல இந்த பிளாஸ்டிக் தான் பயன்படுத்துறாங்க. மட்டும் கிடையாது, சிமெண்ட் தொழிற்சாலை இருக்கு இல்லையா, சிமெண்ட் தொழிற்சாலையில வந்து பிளாஸ்டிக் தான் வந்து பயன்படுத்துறாங்க. நிறைய பேர் நமக்கு தெரியறது இல்ல, சிமெண்ட் தொழிற்சாலைகளும் பிளாஸ்டிக் தான் பயன்படுத்துறாங்க. இன்னும் பல விதமான இதுல வந்து பிளாஸ்டிக், இது மட்டும் கிடையாது, வெளிநாட்டுல வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி தான் வந்து பிரிக்ஸ் தயாரிக்கிறாங்க இல்லையா, சுடுமண்ணும் இந்த பிளாஸ்டிக், ரீசைக்கிள் பண்ண முடியாத பிளாஸ்டிக், ரீசைக்கிள் பண்ற பிளாஸ்டிக் எல்லாமே வந்து திரும்ப மறுசுழற்சி ஆகி வேற வடிவத்துல வந்துடுது. இப்போ நம்ம டப்பர் வேர் யூஸ் பண்றோம் இல்லையா, அது வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் தான். உருவாக்கிடுவாங்க. நல்லது சார், நல்ல சார், உண்மையிலே பெரிய விஷயம் செய்துட்டு இருக்கீங்க சார், பாராட்டுகள் சார். நன்றி, நன்றி சார்.
உங்க சுத்தி இருக்கிற ஏரியாவும் நீங்க இதே மாதிரி நீங்க பண்ணீங்கனாவே போதும். இல்ல ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க வீட்டுல அப்புறப்படுத்துறதுலயே கொஞ்சம் ஒரு முறையாக பிரிச்சு நீங்க சொல்ற மாதிரி செக்ரிகேட் பண்ணி செய்தாங்கனாலே அதுவே ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். எல்லாருமே நம்ம வீட்டுல வந்து ஒரு ஸ்மெல் வரக்கூடாது, நம்ம வீடு சுத்தமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பிளாஸ்டிக் கவர்ல போட்டு நாலு முடிச்சு போட்டு அப்புறப்படுத்துறது தானே வழக்கமாகவே வச்சிருக்கோம். சோ அந்த விஷயத்த மாத்தணும்னாலே ஒரு பெரிய நீங்க சொல்றது வந்து 100% உண்மை. அந்த டாபிக்கை பேஸ் பண்ணிதான் குப்பையின் பார்வையில் மனிதன், மனிதன் பார்வையில் குப்பையில வந்து பேச இருக்காங்க. அதுல இருந்து நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் இங்க சொல்ல விரும்புறேன். நம்ம முன்னாடி காலகட்டத்துல வந்துட்டு வீட்டை விட்டு குப்பை, எந்த குப்பை அதிகமா வெளியே போகும்னு பாத்துட்டோம்னா, எதையுமே நம்ம பயன்படுத்த முடியாத குப்பை மட்டும் தான் வீட்டை விட்டு வெளியே போகும். பயன்படுத்த முடிய கூடிய குப்பைகள் பாத்தீங்கன்னா உணவு கழிவுகள்னு பாத்துட்டோம்னா, நம்ம மேக்சிமம் பல வீட்டுல வந்து மாடுகளுக்கு போடுவாங்க கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க. வீட்டிலேயே வந்து உணவு கழிவுகள் எல்லாத்தையும் அதுலதான் போடுவாங்க. வீட்டை விட்டு வெளியவே போகாது, வீட்டை விட்டு எது அது வெளியவே போகாது. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு குப்பையும் வீட்டை விட்டு வெளியே போகாது, எல்லாமே வந்து வீட்டிலேயே ரீசைக்கிள் ப்ராசஸ்லயே ஆயிடும். ரீசைக்கிள் போது அது மாட்டுக்கு போயிடும். வீட்டை விட்டு வெளியே போ, எல்லா குப்பையிலும் வீட்டை விட்டு எப்ப வெளியே போக ஆரம்பிச்சதுன்னா நம்ம என்னோட வேகமான வளர்ச்சி தான், கன்சூமரிசம், நிறைய பொருட்களை வாங்கி கொமிக்கிறது. அதேதான் இல்ல, ஒரு வாங்கி வேஸ்ட் பண்ற உணவு கூட அடுத்து வெளியில தூக்கி போறோம். கண்டிப்பா கண்டிப்பா, அதுவும் ஒரே குப்பையில. நம்ம நீங்க நகராட்சி வாங்கிட்டு போற குப்பைகளை அவங்க கை வெறும் கைகளால அதை பிரிக்கிறாங்க. எத்தனை பேர் பெரிய கஷ்டம், பெரிய கஷ்டம். அது நம்ம ஈஸியா சாதாரணமா போட்டுடுறாங்க மக்கள், ஆனா அதை பிரிக்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய வேலை மனுஷங்களுக்கும் சரி பூமிக்கும் சரி உலகத்துக்கும் சரி அது பல விஷயங்கள்ல கேடு விளைவிக்கக்கூடிய, இது தெரியாம செய்யற தவறுகள் ஒரு பக்கம் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சே செய்யக்கூடிய தவறு. அது உண்மையிலே கஷ்டம்தான். உணர்தல் இல்லாம, தனிமனித உணர்தல், நீங்க சொல்லாம தனிமனித மாற்றம் இல்லாம எதுவும் நடக்காது. ஆனா கண்டிப்பா நாங்க வந்து ஒரு ஒவ்வொரு வாரமும் குப்பை எல்லாம் போடுவோம். நாங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு குப்பைகளை நாங்க வெளியே. இப்ப நீங்க காமிச்ச வீடியோல அது இருந்தது, அதனாலதான் நான் இந்த கேள்வியவே முன் வச்சேன். அந்த குப்பைகளை பார்க்கும் பொழுது வந்து நிச்சயமாக அதுக்குள்ள இறங்கி அந்த குப்பைகளை கைகளால, ஈவன் கையில நீங்க கிளவுஸ் போட்டுட்டு எடுத்தாலுமே அதுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய சகிப்புத்தன்மை வேணும். நம்ம தூய்மைப்பு பணியாளர்களுடைய நிலையுமே அதோடுதான் நான் வந்து ஒப்பிட்டு பாக்குறேன். நான் அப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த பணி எதை நோக்கி நகருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சார் இந்த கேள்வியை முன் வச்சேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ஏன்னா அவங்க வெறும் கைகளால வந்து அதை எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம எல்லாத்துக்குமே வேணும். நம்ம நம்ம வீட்டுல போடுற குப்பை தொட்டியில போடுற ஒரு குப்பைய அடுத்த நாள் நம்ம நம்மளால நுகர்ந்து கூட பார்க்க முடியாது. அதற்கு அடுத்த நாள் நம்ம அந்த குப்பையவே ஒரு மாதிரி ஒரு பார்த்து ஒரு அசூயை அடிஞ்சுதான் நம்ம வெளியே வரோம். ஆனா அந்த குப்பையை அவங்க வெறும் கையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அதை நம்ம நினைச்சு பார்த்தாவே போதுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குப்பைகளை தரம் பிரிச்சு உணவு கழிவுகளை முடிந்த அளவுக்கு வந்துட்டு குப்பை தொட்டியில போடாம அந்த கழிவுகளை வந்து உங்க வீட்டுல இருக்கிற நீங்க மரம் செடி கொடி வச்சிருந்தீங்கன்னா அந்த மரம் செடி கொடிகளுக்கு நம்ம போடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டாவே வந்து பல பிரச்சனைகள் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வேற யாரும் ஏதாவது பேசலான் இருக்கீங்களா? தேங்க்யூ மகாலட்சுமி மேம். கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே அதுவே எனக்கு மகிழ்ச்சி. Thank you, sir.